வணக்கம் சார். அண்ணா சாலையில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய சிலை அமைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கலைஞர் கருணாநிதிக்கு 1975 சிலை வைக்கப்பட்டுச்சு அப்படின்னும், அதற்கு பின்னாடி எம்ஜிஆர் மரணத்தின் போது அந்த சிலை இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா? இந்த சிலை இடிப்பு சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு தான் என்ன? கலைஞர் முதல்வராக இருந்தபோது செகண்ட் டைம் 67 வந்துட்டார். 71 முதல்வராக வந்து இது பண்ணும்போது கட்சி ரெண்டாக உடஞ்சிது. அதிமுக உதயாச்சு, எம்ஜிஆர் பெருசாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. கலைஞருடைய செல்வாக்கு கொஞ்சம் அப்படியே இறங்கிக்கிட்டு வர ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி டைமில் பெரியார் வந்து கலைஞருக்கு முழு பக்கம் பலமாக நின்னார். இன்னும் உண்மையை சொல்லணுன்னா காமராஜும் கொஞ்சம் கலைஞருக்கு ஆதரவாக தான் நின்னார். ஒரு அளவுக்கு எப்படி போனார்னா, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் எம்ஜிஆருடைய செல்வாக்கை குறைக்க முடியும், எம்ஜிஆர் வளர்றது அவ்வளோ நல்லது இல்லைன்னு காமராஜர் ஃபீல் பண்ணார். ஃபீல் பண்ணி ஏவிபி ஆசை தம்பிக்கிட்ட சொல்லி நாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி ஃபார்ம் பண்ணி இது பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி கலைஞருக்கு பேச்சு நடத்தினார். அது என்ன காரணத்தினாலே அது சரிப்பட்டு வரல. கலைஞர் வந்து அதை அசம்பிளிலேயே சொல்லிட்டார். அதை சொன்னது வந்து காமராஜருக்கு கொஞ்சம் மன வருத்தம். நமக்குள்ளார பேசுனது ஒரு அசம்பிளியில் சொல்லிட்டாருங்கிற ஒரு வருத்தம். அதனால் அது டேக் ஆஃப் ஆகலை, அது அப்படியே நின்று போயிடுச்சு. ஏன்னா கலைஞர் ஏன் அதை ஏற்றுக்கலைன்னா, கலைஞருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து சர்வாதிகாரியாக மாறிட்டு வர நேரம், ஒரு பயங்கரத்துக்கு போயிட்டுருக்கும்போது அந்தம்மாளை பகிச்சிக்கிட்டு இவரோடு சேர்ந்து அந்தம்மாளை பகிச்சிக்க வேண்டியிருக்கும், அதை நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குங்கிற ஒரு எண்ணம் அரசியல் ரீதியாக அவருக்கு இருந்ததுனால காமராஜருடைய அந்த அழைப்பை அவர் வந்து அரசியல் ரீதியாக அதை ஏற்றுக்கிட்டாக்க நல்லது இல்லை அப்படின்றதுனால கலைஞர் அதை வந்து நாசுக்கா அதை வந்து அந்த பேச்சை வளர விடலை. ஒரு ஏவிபி ஆசையை தம்பி இப்படி காமராஜர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொன்னபோது கலைஞர் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடுச்சு. ஆனால் அந்த அசம்பிளியில் வந்து அதை வந்து ஒரு பொதுவான நபர் மூலமாக அவர் தகவல் அமைச்சார். அதை நாம் ஏற்றுக்கொள்வதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வேண்டாங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் உருவாக்கி அவர் சேராமல் போயிடுச்சு. அது அப்படியே போயிடுச்சு. அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் கடுமையான ஒரு சூழ்நிலை வந்தபோது பெரியார் இறந்தார். பெரியாருக்கு பின்னாடியே காமராஜர் இறந்துட்டார். ரெண்டு பேரும் இறந்த உடனே இந்த ரெண்டு பெருந்தலைவர்களும் இல்லைன்னு போது கலைஞருங்கிறது ஒரு பலவீனமான தலைவர் அப்படிங்கிற எண்ணம் இந்திரா காங்கிரஸுக்கு அப்போ வந்தது. இந்த நேரத்தில் இவங்களை அடித்தா தான் நம்ம வந்து நம்ம கட்சியை கொண்டு வர முடியும், திமுக அழிக்க முடியுங்கிறதெல்லாம் அப்போ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. பெரியார் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கலைஞருக்கு ஒரு அவர் செஞ்சிருக்கிற ஒரு சேவைகளெல்லாம் பாராட்டி அவருக்கு வந்து ஒரு செலவு வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பெரியார் வந்து காலமானார். காலமான போது அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரகலை ஒன்று வந்தது. அவர் வந்து எந்த பதவியிலுமே இருக்கலை, அவருக்கு எப்படி நீங்கள் அரசு மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ராஜாஜியால் வைக்கிறதுக்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அரசு தரப்பில். அது அங்கே வந்து அரசாங்கத்தில் பதவியில் இருந்தவங்க பாடியை வைக்கலாமே ஒழிய இந்த மாதிரி எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் அங்கே வைக்கக்கூடாதுன்னு உடலை வைப்பதற்கு கூட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ தான் கலைஞர் என்ன சொன்னார், இந்த அரசே அவருடைய அரசு, நான் இங்கே உக்காந்துருக்கேன்னா அவர் கொடுத்தது தான், அவர் சொல்லி தான் நான் உள்ளே உக்காந்துருக்கிறேன், நான் வந்து இருக்கிறேன்னா அதை என்னுடைய தலைவர் எங்கள் கட்சி தலைவர் அவர் தான் இந்த அரசனுடைய தலைவர், நான் இல்லை, அவர் தான் அரசனுடைய தலைவர். அவங்க அதனால் ஆட்சிக்கு தலைவருங்கிற முறையில் நான் கொண்டு வைக்கிறேன்னு ஒரு ரூலை சொல்லி கொண்டு பாடியை வச்சது மாத்திரம் இல்லாமல் அவர். ஆனால் அதுக்கு அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, கடற்கரையிலெல்லாம் அவர் பாடியை வைக்கலாமான்னு கேட்டபோது வீரமணி மணியம் எல்லாம் இருந்துட்டு வேண்டாம், எங்கள் பெரியார் திடலையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அண்ணாவுனுடைய மறைவுக்கு பிறகு கூடின மிகப்பெரிய கூட்டம், ஒரு இறுதி ஊர்வலம் வந்து பெரியாருக்கு தான் இருந்தது. இன்றைக்கி வரலும் அண்ணாவுக்கு அடுத்தது பெரியார், அதை உடைக்கிறதுக்கு அதை மீறுற அளவுக்கு இன்றைக்கி வரலும் எந்த தலைவருக்குமே கலைஞர் உட்பட அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் வரலை. அது வந்து ஒரு வரலாற்று இது. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நமக்கெல்லாம் ஒரு திராவிட இயக்கத்தை உருவாக்கி பிற்பட்ட மக்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெரியாருக்கு பல அரசு காரணங்களை காட்டி விதிகளை காட்டி அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்கங்கிற கோபம் கலைஞருக்கு இருந்து அதை வந்து என்ன பண்ணாருன்னா, சிம்சன்கிட்ட அவருக்கு ஒரு சிலையை வச்சார். வச்சு
அவரே திறந்தார். பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியன் எல்லாத்தையும் வச்சு அந்த சிலையை திறந்து என்னுடைய நடராஜன் எல்லாத்தையும் வச்சு அந்த சிலையை திறந்தார். அமைச்சரவை பூராவுமே வந்து உட்காந்து அந்த சிலையை இது பண்ணிச்சு. அன்றைக்கி வடக்கத்திய தலைவர்கள் யாரையுமே அவர் கூப்பிடலை, கலைஞர் கூப்பிடலை. கூப்பிடாத போது கூப்பிடாமல் நமக்குள்ளாரையே எல்லாத்தையும் வச்சு நடத்தி அது முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து வீரமணி அவர்கள் என்ன சொன்னார், ஐயா வந்து கடைசி கடைசியாக உங்களுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐயாவோட விருப்பமாக இருந்தது, அதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னும்போது கலைஞர் வந்து அதை விரும்பலை. ஏற்கனவே ஒரு முறை அவருக்கு சிலை வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தது தோல்வி அடைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தது, அது தோல்வி அடைஞ்சது. அது அதனாலவே அதிலிருந்தே அவர் வந்து சிலை வைக்கிறது அவர் அதிகமாக விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைக்கணும்னும் போது அவர் மறுத்தார். அப்போ வந்து மணியம்மை என்ன பண்ணாங்க, என்னுடைய அண்ணன் ராஜாராம்கிட்ட வந்து அவர் அப்போ வந்து பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, வீட்டு வசதி வாரியம் இது மூணுக்கும் அவர் அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட வந்து திராவிட கழகத்தோடு இருந்து அதோடவே வளர்ந்து வந்த வண்டியே நாங்கள் வைக்கிறோம், திராவிட கழகத்தை சார்பில் இந்த சிலை வைக்கிறோம், நீ தான் அதுக்கு வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோன்னே எங்கள் அண்ணன் வந்து கலைஞர்கிட்ட போய், நீங்கள் எதிர்த்தாலும் சரி ஏற்றுக்கலைன்னாலும் சரி நாங்கள் அதை பற்றி கவலைப்படல, நாங்கள் சிலை வைக்க போகிறோம், இடமெல்லாம் பார்த்தாச்சு, நாங்கள் ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டோம், நீங்கள் தடுக்க முடியாதுன்னெலாம் சொல்லி கலைஞர் வந்து ஏறத்தாழ கலைஞரை மிரட்டிட்டார்னு கூட சொல்லலாம். அதை கலைஞர் பேசாமல் ஆயிட்டார். அப்புறம் ராஜாராம் வந்து அது முழுக்க முழுக்க சிலை பொறுப்பை எடுத்துக்கிட்டு அமைச்சரவையில் இருந்த ஒரு ஆள் யாருன்னாக்கா ராஜாராம் இருந்து அந்த சிலை நிறுவனத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவருடைய நாதஸ்வரம், குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் எல்லாத்தையும் வச்சு இசையெல்லாம் வச்சு அந்த இதை வந்து மணியம்மை தலைமையை மணியம்மை வந்து திறக்கிற மாதிரி அந்த சிலையை திறந்தாங்க. சிலை வந்து புகாரி ஹோட்டலுக்கு எடுத்து அப்படி புகாரி அந்த அண்ணா சாலையும் ஜென்ரல் பேட்டர்ஸ்னோடும் பிரிகிற இடத்துல அந்த ஜங்ஷனில் அந்த சிலையை வச்சாங்க, வச்சு இது பண்ணாங்க. இது வந்து சாதாரணமாக நடந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த சிலை வச்சதுக்கு பிறகு தான் எமர்ஜென்சிலாம் வந்தது. எமர்ஜென்சி வந்து திமுகவினர் கைது செய்யப்பட்டது, ஆட்சி கலைக்கப்பட்டது, எம்ஜிஆர் மேலே வந்தது, எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்துக்கிட்டே வந்தது. இது ஆக பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த சிலையை பற்றி என்ன சொன்னாங்க, இந்த சிலை வச்ச நேரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. இந்த சிலையை எடுத்துட்டால் கூட நல்லதுங்கிற அளவுக்கு அதை அந்த டைமில் வந்து அதை ஒரு அவசகுணமான சிலையாக கருதப்பட, அதாவது வச்ச நேரம் சரியில்லை, அது சிலை வச்ச உடனே ஆட்சி போனதெல்லாம் வந்து ஒரு அவசகுணமாக கருதப்பட்டது. பகுத்தறிவு பேச்சுற திமுகவிலேயும் பல பேர் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது அப்படியே இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தபோது அந்த சிலை அப்படியே அது பாட்டுக்கு தொடர்ந்தது. யார் நூறுத்துக்கணக்கான சிலைகள், அதுவும் ஒரு சிலையாக மவுண்ட் ரோடில், ஆனால் நல்ல நடுநாயகமான இடத்துல அது இருந்தது, இருந்தது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிலை ஒன்று இருக்குதுன்னா அண்ணா சாலையில் யாருக்காவது தெரியுமா அது எங்கே இருக்குதுன்னு, எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க? போகிற விதத்தில் அது பாட்டுக்கு நம்ம போயிடுறோம், கவனிக்கிறதே இல்லை யாருமே. அது வந்து ஸ்பென்சர் பிளாசாவுக்கு எடுத்து அப்படி இருக்குது அந்த சிலை, அது ஜெயலலிதா வச்சாங்க அந்த அது மாதிரி அந்த சிலையெல்லாம் அந்த அண்ணா சாலையில் வச்சிங்கன்னா வண்டிங்க ஓடுற வேகத்தில் யாருமே அந்த சிலைகளை கவனிக்கிறதில்ல. அண்ணா சாலையில் நீங்கள் நினைவு சின்ன வச்சிங்கன்னா அதுதான் அதில் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம். அப்போ வந்து இந்த சிலைக்கு ஒரு ஜாதகம் சரியில்லைங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. எடுக்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க, அது கவனிப்புக்காமல் போயிட்டு இருந்தது. எம்ஜிஆர் இறந்தபோது அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்து இறந்தார். அதில் இவனுக்கு கட்சிக்காரங்களுக்கு என்ன கோபம் வந்தது, ஏன் வந்ததுன்னு எங்கே ஒன்றும் புரியல. அவர் இறந்த உடனே அதில் அவருக்கு முந்தின நாள் மத்தியானமே இறந்து போயிட்டார். அது என்ன காரணத்தினாலையோ அந்த அவர் இறப்பை வந்து ராத்திரி 8 மணி வரையில் மறைச்சாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு இவ்வளோ நீதி விசாரணைலாம் வைக்கிறவங்க, அதை விட மர்மம் நிறைந்த எம்ஜிஆருடைய மரணத்துக்கு ஏன் நீதி விசாரணை வைக்க மாட்டேங்கிறத இன்றைக்கி ஒரு கேள்வி. அந்த அவர் எம்ஜிஆர் மரணம் அடைந்தபோது அவர் உடம்பை பார்க்குறதுக்கு ராஜாஜி ஹாலில் அவர் பாடியை வச்சபோது அவர் உடலை பார்க்குறதுக்கு வியஞ்சானிக்கு அவர் மனைவி வரவே இல்லை, ஏன் வரல, என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மர்மங்கள். இதெல்லாம் வந்து அது எம்ஜிஆர் உடலை வைக்கும்போது ஜெயலலிதாவை வந்து ஒரு வியஞ்சானியுடைய உறவுக்கார பையன் வந்து அந்த அம்மாவை அடித்ததும் அந்த அம்மாவை வண்டி விட்டு இறக்கி விட்டதும் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து இது இப்படி எப்படி நடந்தது, இந்த அம்மா வந்து ஒரு முதலமைச்சருடைய உடலுக்கு பக்கத்தில் இந்த அம்மாவை போய் எப்படி அந்த வண்டியில் ஏறினாங்க, அது யார் அனுமதி கொடுத்தது, அந்த அம்மா அப்படி பண்ணது தப்பாக ரைட்டாங்கிறது ஏன் அதுக்கப்புறம் விசாரிக்கப்படலை, இதெல்லாம் மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய புகழ் எங்கேயோ செல்வாக்கு எங்கேயோ உயர்ந்துட்டு போயிடுச்சு. அந்த அடிச்சு விட்டாங்க, அந்த பொம்பளை அடிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபத்தை உருவாக்கி தலைவியாக அந்தம்மா பரிமணி
உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி. அதெல்லாம் இருந்தது, அது ஒரு பக்கம். இந்த அப்போ என்னாச்சு, எம்ஜிஆர் இறந்தபோது இந்த ரகளையெல்லாம் நடந்த உடனே இந்த அதிமுகவினர் கூட்டம் ஒரு போலீஸ் பாதுகாப்போடு வந்து இந்த சிலையை நான் அதை உடைக்க முடியாத ஒரு சிலை, வெங்கல சிலை, அதை கஷ்டப்பட்டு உடைச்சானுங்க. போலீஸ் பக்கத்தில் நின்று பாதுகாத்து ஹெல்ப் பண்ணிச்சு அந்த சிலையை உடைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அது நடந்தது. அந்த அப்போ வந்து அந்த சிலையை வந்து ஒரு ஈட்டியில் ஒரு இளைஞர் வந்து குத்திக்கிட்டு இருப்பார் நெஞ்சில், கலைஞருடைய சிலையினுடைய நெஞ்சு பகுதியில் குத்திக்கிட்டு இருப்பார். அது கலைஞர் அதை வந்து முரசொலியில் போட்டு, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, அந்த தம்பி என்னை முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறார் அப்படின்னு போட்டு எழுதி இது பண்ணார். அப்படி அந்த சிலை உடஞ்சது. அந்த சிலை உடஞ்சதுடைய விளைவு திமுகவினர் அப்படி பொங்கி எழுதிச்சிருச்சு. எம்ஜிஆருடைய உடல் வந்து அந்த ராஜாஜி ஹாலிலிருந்து அண்ணா சாலை வழியாக எட்வர்டேஷன் ரோட்டில் திரும்பி காந்தி சிலைக்கிட்ட வந்து பீச்சுக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை திமுகவினர் வந்து பொங்கி எழுந்ததுனால என்னாச்சுன்னா, அதிமுகவினரோ பொதுமக்களோ யாரும் அந்த உடல் வகை தாங்கிக்கிட்டு அந்த வண்டி வெளியே வரும்போது வெளியில் ஜனங்க வந்து அந்த உடலுக்கு மரியாதையை கொடுக்கல. யாரும் வந்து பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது கூட யாரும் வரல. அந்த அளவுக்கு ஏறத்தாழ ஒரு தனியாக ஒரு ரோட்டில் ரெண்டு பக்கமும் யாரும் ஜனங்களே இல்லாத ஒரு அனாதையான ஒரு ஊர்வலமாக தான் எம்ஜிஆருடைய ஊர்வலம் போச்சு. இது சொல்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டு பாருங்கள், அந்த செய்தித்துறையை கேட்டு பாருங்கள், எம்ஜிஆருடைய இறப்பு போது ஊர்வலத்து படங்கள் அண்ணா சாலையில் நடந்த ஊர்வலத்தில் என்ன நடந்ததுன்னு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த தூர்தர்ஷனில் கேட்டிங்களா கிடைக்கும். அந்த டைமில் வந்து அவர் பாடி இப்படி தூக்கிட்டு வர்றாங்க, இந்த பக்கம் சில பசங்க வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அதை பற்றி கவலைப்படாமல் அதெல்லாம் வந்து தூர்தர்ஷனில் காட்டிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர்வலத்தையே காட்டலை. இன்றைக்கி ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவை தூக்கி போட்டது, ஜெயலலிதா தாக்கிய ஃபோட்டோ இருக்கும், சமாதியில் வந்து அவர் வச்சதுக்கு பிறகு அவருக்கு அந்த பாடி உள்ளே வச்சு அந்த சவப்பொட்டியில் அவர் உடுவம் இருக்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த விறகு கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிறது தான் காட்டுவாங்களோடைய, அவருடைய சப ஊர்வலத்தை எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. ஏன்னா யாருமே வரல. ஏன்னா கலைஞருடைய சிலையை உடைச்சதில் திமுகவினருக்கு ஏற்பட்ட கோபத்தில் பயந்து போய் யார் வெளியே வர போயிட்டாங்க. அதனுடைய விளைவு எம்ஜிஆருடைய சம ஊர்வலம் ஏறத்தாழ மக்கள் யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு அனாதையான ஊர்வலமாக தான் அது போச்சு. இதை நான் சொன்னதுக்கு அவருடைய ஆட்கள்லாம் வந்து, எத்தனை கோடி பேர் வந்தாங்க தெரியுமா, நீ பார்த்தியாடா அவனே இவனேன்னு அவங்களாம் ஆரம்பிப்பானுங்க. அதெல்லாம் இந்த நாங்கள்லாம் இருந்து பார்த்தவங்க. நான் அவங்க அந்த சம ஊர்வலத்தில் என்னுடைய காரை எடுத்து அவருக்கு அந்த சம ஊர்வலத்துக்கு பின்னாடியே நான் ஓட்டிக்கிட்டு போனேன். ஓட்டிக்கிட்டு போய் அந்த இதுக்கிட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிட்ட வரணும், நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டேன். அது ஒரு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கூட்டமும் இல்லை, நான் மட்டுக்கு பின்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போனேன். அந்த அளவுக்கு அந்த சம ஊர்வலம் ஈஸியாகவும் மக்கள் இல்லை, மக்கள் பின்னாடி போகாத இதாகவும் இருந்தது. அந்த சமாதிக்கிட்ட அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் இன்றைக்கி எம்ஜிஆர் சமாதி இருக்கிற இடத்துக்கு வரும்போது தான் கொஞ்சம் மக்கள் கூட்டம் இருந்தது. மற்றபடி அவருடைய சம ஊர்வலம் ஏறத்தாழ அனாதை ஊர்வலமாக தான் போச்சு. அது நடந்தது. கலைஞருடைய சிலையை உடைத்ததற்கு அதிமுக கொடுத்த விலை, எம்ஜிஆருடைய சம ஊர்வலம் அனாதையாக போனது தான், அதுதான் நடந்தது.